அம்மா, இன்னைக்காவது அப்பா வருவாரா? இன்னைக்கு கண்டிப்பா வந்துடுவாரு. தோசி, உன் புருஷன் என்ன வரலையா? இல்லையே. ஏன் பொண்ணு இல்ல? கூட போனவங்களா ராத்திரியே வந்துட்டாங்களா? அவங்க போன படகு மூழ்கிடுச்சா? எல்லாரும் தப்பிச்சிட்டாங்களா? ஆனா உன் புருஷனை மட்டும்தான் காணோமா? அம்மா, எனக்கு பசிக்குது. தண்ணி தான் இருக்கு, எடுத்து குடிங்க. ரோசி, என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தை கத்திட்டு இருக்குல, அதுக்கு பசிக்குது, முதல்ல பாலை கொடு. கடல் புறத்துல வாழ்ற பொம்பளைங்க கதி இதுதான். கட்டின புருஷன் போயிட்டா நம்மள யாராலையும் கரை சேர்க்க முடியாது. கடலம்மா மனசு வைக்கலன்னா எந்த குடிசையிலையும் அடுப்பு எரியாதுமா. Yeah.
பட்டணத்துல இருந்து வரீங்களா? ஒரு ஒஸ்தியான சிகரெட் தான். என்னது முனையில பஞ்சு வச்சிருக்கணும் என்ன? அதெல்லாம் இங்க கிடைக்காது, கத்திரிக்கோள் சிகரெட் தான் இருக்கு. வேணுமா ஏதாவது ஒண்ணு தாயா? வந்தா சரி. வச்சுக்க. வரட்டா? யார் வீட்டுக்கு? ரோசி அம்மா வீட்டு வரைக்கும். அதான் கடல்ல விழுந்து செத்து போன மரியாதாசோட சம்சாரம். ஓஹோ, சரி சரி வரேன். ரெண்டு சிகரெட்டுக்கு 10 ரூபாயா? ஜோசப்பே, உன் வீட்டுக்கு சீக்கிரம் போ. எதுக்கு? பட்டணத்து சொந்தம் நினைக்கிறேன். பேண்டும் சட்டையும் கூலிங் கிளாஸ்மா இருந்தாரு. உங்க அம்மாவை பாக்க போறேன்னு சொல்லிட்டு போறாருப்பா. இதான் ரோசி அம்மா வீடு. இதுவா? ஆமா. இந்த பசங்களோட ஒரே ரோதனையா போச்சு. ஏண்டா கத்துறீங்க? அம்மா என்னம்மா பாக்குற? அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? யாரு அம்மா? விடுறா, உன்னை யாருன்னே தெரியல. அம்மான்னு கூப்பிடுற, யார் நீ? அம்மா உங்க ஆல்பர்ட்ட இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா? ரஜினிகாந்த் சத்யராஜ் எல்லாம் வில்லனா இருந்து ஹீரோவானவங்க தான். அதனால ஐ வாண்ட் டு பீ எ வில்லன். எஸ், ஆனா ஹீரோ அப்படியா? தேர்வு